நல்ல ஒரு ஹார்ட் டச் மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்பா ஆக்ட் பண்ணதில் எல்லாமே நல்லா நடிக்கிறது போகிறது வர்றது எல்லாமே நல்ல மைன்யூட்டானதையும் நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருந்தது படம். அந்த மாதிரியில் வந்து நடித்தது வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணி எவ்வளோ பெண்ணுங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் ஹாஸ்டலில் அங்கங்கே போய் தங்குற மாதிரி ஃபேமிலியை விட்டு தனியாக போய் நிறைய பேரோட லைஃபே வேறு மாதிரி ஆண்டதில் இது வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படமும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பெண்களுக்கான திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கிராமத்துங்களில் இது ரொம்ப வந்து இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்கள வந்து ரொம்ப ஒரு இழிவாக அவங்க வரும்போது பேசுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நல்லா இருக்குது இந்த லைஃப் ஸ்டைல். ஆமாம், நல்லா இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் என்னை பொறுத்தவரையிலும். எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு கிளைமேட்லேருந்து லாஸ்ட் வரலாம் என்ட்ரே லாஸ்ட்டில் வந்து மொக்கையை முடிச்சிட்டாங்க. பெண்கள் காசாக தான் இருக்குது, பட் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஒரு பெண்கள் வந்து உயரவே முடியல அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு படித்து சாதிச்சு ஆளாச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருக்க கஷ்டத்தை சொல்ல முடியல, சொல்லாமே இருக்கவும் முடியல அப்படின்ற போது பெற்றவங்க சொல்கிறதையும் கேட்கணும்னு சொல்லி இருந்துருச்சு. மேரேஜும் பண்ணிட்டாங்க. கணவர் என்னோட லாஜிக்னா கணவருடைய இது தான் பார்க்கணும். அங்கே கடைசியில் அந்த பொண்ணினாச்சு நான் மலடியே இல்லைன்னு காட்டிடுச்சு. ஆனால் அந்த கணவரோட இதுவே காட்டவே இல்லையா கடைசி வரலாம். இவங்க என்னன்றாங்க, நாங்கள் அசிங்கப்பட்டுட்டோம் தான் நினைக்கிறாங்க தவிர, ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒரு இது நினைக்க மாட்டோம். அந்த வழி யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் பெட்டர். லாஸ்ட்டில் வந்து குழந்தையும் பிறக்கவே இல்லை, லாஸ்ட்டில் இறந்து போயிட்டாங்க அவங்க. அந்த ஒரு இது தான் லாஸ்ட்டில் மொக்கையாக முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த இயக்குனர் வந்து ஒரு பெண்ணோட மனசில் போய் அவங்க மனசுலேயே அந்த குழந்தையாக ஊடுருவி அந்த கதையை பண்ணணும் அப்படின்ட்டு பெண்ணியத்துக்குள்ளே எவ்வளோ பெண்கள் வந்து அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க, அதெல்லாம் இந்த படம் வந்து வெளில கொண்டுட்டு வருது. ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா குக்கிராமத்துலேயும் எல்லா கிராமத்திலும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதை வந்து பெரிய படங்களில் பெரிய இயக்குநர்கள் சொல்ல முடியல, அவங்களுக்கு சொல்கிற இடமும் இல்லை. இந்த இயக்குனர் வந்து சேரன்மா தேவியில் அவங்க கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு உருக்கம், நானே இதில் அழுதுட்டேன் கிளைமேக்ஸில். ரொம்ப பண்ணியிருக்காரு, படமும் நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து யதார்த்தமாக இப்போ தங்கர் பச்சானுக்கு ஒரு அழகி, இப்போ இந்த பொன்கரையானுக்கு நானும் ஒரு அழகி. அழகி வந்து தமிழ்நாட்டில் எப்போதும் அழகாக தான் இருப்பாங்க. அழகிங்கிற ஒரு பொண்ணை வந்து இந்த தமிழ்நாடு வரவேற்கும். அழகி அழகி தான், தமிழ்நாடும் ஒரு அழகி தான். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. பெண் நல்லா நடிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா பெண்களுக்கு அப்படி அந்த கதையை நல்லா எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. ஆ ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேக்னா. நானும் ஒரு அழகி தான் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் போல்டான கேரக்டர் தான். ஒரு இல்ல சொல்றது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். நல்லாவே நான் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கணுன்றது என்னோட விருப்பம். ஸோ பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாம் நல்லா தான் இருந்தது. என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட ஃபேமிலியோட நான் வந்திருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்க வந்து ஆடியன்ஸை தான் கேட்கணும் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ யா, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப போல்டான கேரக்டர்லாம் இல்லையா அது, பட் அது வந்து ஒரு எனக்கு வந்து லேடிஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் தான் அது. இட்ஸ் நாட் வெரி போல்ட் அண்ட் ஆல், ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான். எல்லாருமே வந்து தைரியமாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் பேட். படம் சூப்பராக இருக்குது. கேர்ள்ஸ்க்கான ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். லவ் ஸ்டோரி வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லைனாலும் கருத்து வந்து கேர்ள்ஸ் எப்படிலாம் இருக்கணுங்கிற கருத்தை வந்து நல்லா. ஆமாம் ஆமாம், பெண்களுக்கு எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து போராடணுங்கிறத அழகாக காட்டியிருக்காங்க. ஆமாம், அதான் இது இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாங்க. லைக்
கடை கடைனால கல்யாணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நினச்சி பண்ணோம், ஆள் யாருன்னு பார்த்து பண்ணோம், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு காதல் யாரோ இருக்காங்க, அதுவும் கேட்க மாட்டுறாங்க, அதெல்லாம் இருக்குது. தென் இந்த மெயின் இஷ்யூ ஆல்சோ அபவுட் நாட் ஹேவிங் சில்ட்ரன், அது வந்து எப்படி ஒரு கேர்ளுக்கு ரொம்ப அன்ரீசனபிளாக இருக்கும். ஸோ மென் ஆல்சோ ஆர் தேர், அவங்களும் குட் பி ஃபால்ட், பட் அது எப்படி அவாய்ட் பண்ணணும் கூட எஜுகேஷன் இருந்தது. இந்த ஃபோனு வைக்கிறது, லேப்டாப் வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் எஜுகேஷனும் இருந்தது. ஸோ போட் எல்லாம் நல்லா இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது. அண்ட் விமென் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, தே ஆல்சோ ஹாவ் அ லைஃப், அவங்களும் ஒரு அழகி, ஒரு எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்குது பண்ணுறதுக்கு, ஒரு ரீசன், சும்மா வி ஷுட் நாட் பிளேம். அது கூட ஸோ அம்மா அப்பா கூட சப்போர்ட் பண்ணோம், அவங்க பண்ணாத இருந்தது கொஞ்சம் நல்லா இல்லை. அது தேவையான ஒரு படம் நினைக்கிறீங்களா? தேவையான ஒரு படம் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ, ஒன்லி பிகாஸ் எனக்கு வந்து கேர்ள்ஸை வந்து இப்போது சைல்டு இல்லைன்னா ரொம்ப படுத்துகிறாங்க, மல்லடி மல்லடின்ட்டு. அது அது இருக்குது, லேடிஸ் இருக்குது, பாய்ஸ்க்கும் இருக்குது. பாய்ஸ்க்கும் ஐ ஃபீல் தட் அவங்க வந்து தே ஷுட் நாட் பிளேம், அண்ட் ஆல்சோ அவங்க பாதுகாப்பு, ஹவு டு லுக் ஆஃப்டர் தெம் செல்ஸ், அது எனக்கு ரொம்ப இஷ்டம். பிகாஸ் நிறைய பசங்க வந்து அவங்களுக்கு தெரியல என்னென்ன பண்ணணும், ஃபோன் எப்போதும் பாக்கெட்டில் தான் வச்சு நிற்காங்க, லேப்டாப் எப்போதும் மடிமையில் தான் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அது ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ் அந்த சைடு, ஐ லைக் ஃபார் த பாய். ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தை, அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ், ஜஸ்ட் ஜென்ரலி லிசன் டு பீப்புள்,